ஹலோ வெல்கம் கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மைலி கேமிங். இந்த வீடியோவில் ஸ்கேரோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னா பர்சனல் ஒப்பீனியன் பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்குறோம். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. ஓகேவான வீடியோவில் போகலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்துருக்கோம்னா எப்பயும் போலவே நம்ம ட்ரைனிங் மோடுக்கு தான் வந்துருக்கோம். ட்ரைனிங் மோடுக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு ஸ்கேர் எடுத்துக்கோம். என்கிட்ட ஸ்கேருக்கு இருக்க ஸ்கின் வந்து குப்பிட் ஸ்கேரு, இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஸ்கேரு அதான் சொல்லுவாங்க. டைட்டானியம் ஸ்கேருக்கு அடுத்து குப்பிட் ஸ்கேர் தான் பயங்கரம் பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே சார், ஸ்கேருக்கான அட்டாச்மெண்ட் என்னென்னா சைலன்சர், மஸ்க்லரு, மேகசீனு, ஃபோர் கிரிப்பு, அண்ட் தென் ஸ்கோப்பு. இதுக்கு வந்து ஸ்டாக் கிடையாது, இதுக்கு ஸ்டாக் கிடையாது. ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க, இதுக்கு ஸ்டாக் கிடையாது. அண்ட் தென் இதோட ரீகாயில் டெஸ்டிங் சைடு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 புல்லட்ஸ்க்கு அப்புறமேட்டு ரீகாயில் ஆகுது. சேம் மஸ்குலர் போட்டாலும் சரி, சைலன்சர் போட்டாலும் சரி, 9 புல்லட்ஸ்க்கு அப்புறமேட்டு ரீகாயில் ஆகுது. வேணும் நோட் பண்ணி பாருங்கள், சேம் 9 புல்லட்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு இந்த கன் ரீகாயில் ஆக ஆரம்பிக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா 9 புல்லட்ஸ்க்குள்ளாரியே ஒரு எனிமி அடித்து முடிக்க பார்க்கணும். அண்ட் தென் 9 புல்லட்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு போணுச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா புல்லட் கண்டமேனிக்கு சதுர ஆரம்பிச்சுன்னா எனிமி மேலே படுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேவா, சைலன்சர் போட்டாலும் மஸ்குலர் போட்டாலும் ரெண்டுமே மிஸ் ஆகுது 9 புல்லட்ஸ்க்கு அப்புறமா. அந்த குறிப்பிட்ட 9 புல்லட்ஸ்க்கு அப்புறமேட்டு கரெக்டாக ஹெட்ஷாட் நம்ம அடித்தா மோஸ்ட்லி லாங் ரேஞ்ச் கண்ணுக்கும் ஒரு மிட் ரேஞ்ச் கண்ணுக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப லாங் ரேஞ்சில் இருக்கிற ரேஞ்ச் கிடைக்காது, அதனால் கண்டிப்பாக எல்லாருமே புஷ் பண்ணி போய் ஒரு மிட் ரேஞ்சில் நின்று தான் அடிப்பாங்க இந்த கண்ணை வச்சு. நானும் அப்படி தான் அடிப்பேன், எல்லாருமே அப்படி தான் அடிப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக உள்ளார வந்ததும் யாராச்சும் அடிப்பாங்களேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது தலைவன் வந்து சரியான ஒரு ஹெட்ஷாட் வச்சுட்டு அப்படியே அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கான். ஓகேவா, சரி, ஸ்ட்ரெயிட்டாக மேட்டருக்குள்ள வந்துடலாம். இதோட ரீகாயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஷாட் ஃபஸ்ட்டு அடிச்சிடலாம், அப்புறம் சாக மாட்டோம். இப்போ வரைய நான் எவ்வளோ தூக்கி ஹெட்ஷாட் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் ஹெட்ஷாட்டே விழுவில் அப்புறம் கடைசியாக நான் ரீலோட் பண்ணிட்டேன், அவன் என்னை அடித்து முடிச்சுட்டான். ஓகேவா, இதோட ரீகாயில் வந்து பயங்கரமாக ரொம்பவே மோசமாக இருக்குதுன்னு நான் தெளிவாக சொல்லுவேன். ஸ்கோப் போட்டாலும் சரி, ஸ்கோப் போடலாலும் சரி. அண்ட் தென் இது ஷார்ட் ரேஞ்சில் ரொம்பவே சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது, ஒரு மிட் ரேஞ்ச்லேயும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது, லாங் ரேஞ்சில் தான் கொஞ்சம் சொதப்புது. ஏன் அப்படின்னா ஒரு ஹெட்ஷாட் தான் லாங். ரெண்டாவது ஹெட்ஷாட் போகிறதுக்கு முன்னாடியே இனிமேல் நம்மளே அடிச்சு முடிச்சிடறோம். ஏன் அப்படின்னா 165 தான் ஒரு ஹெட்ஷாட்டுக்கு போகுது. கிட்டத்தட்ட ஓசியில் கொடுத்த எக்ஸமைட்டுக்கு 181 டேமேஜ் கொடுத்தது, ஆனால் காசு கொடுத்து வாங்குகிற இந்த கன் ஸ்கின் 165 டேமேஜ் தான் கொடுக்குது. இதை மோஸ்ட்லி எல்லோரும் கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணிலாம் வாங்கியிருக்காங்க. என்னென்னு எனக்கு சத்தியமாக பொருள், அந்த ஸ்கின்னுக்கு ஒரே ஒரு பவர் மட்டும்தான் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். பட் இதுக்கு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் டேமேஜ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எதுக்காக இப்படி ஆகுங்கிறது எனக்கு புரியல. 165 டேமேஜ் தானா, எப்படி அதுக்கு நான் எக்ஸமைட்டே எடுத்துகிட்டு அந்த நிலைமைக்கு தான் இருக்கு. ஓகேவா, பட் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் அடிக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாகவும் இருக்கும், அண்ட் தென் ரொம்பவே காம்பாக்டாகவும் இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான கன்னு, கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணலாம், தாராளமாக எல்லாம் யூஸ் பண்ணலாம். லாங் ரேஞ்சுக்கு மோஸ்ட்லி இதை தான் எடுப்பாங்க, M4A1 இதை தான் எடுப்பாங்க. இப்போ தான் XM18 மாறிக்கிட்டாங்க. ஓகேவா, ஓகே, இந்த கண்ணுக்கு எல்லோரும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணாங்க. நான் எவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இதுக்கு நான் செலவு கூட பண்ணல. அதாவது நான் ஒரு 10 ரூபா ஆஃபர் வந்துருந்துச்சு, அந்த 10 ரூபாவில் 29 ரூபா ஆஃபர் வந்துருந்துச்சு. அந்த ஆஃபரில் 5 கிரியேட் கொடுத்தாங்க. ஃபேமஸு, ட்ராகன் எக்கி, இது எல்லாத்தையும் 5 கிரியேட்டாக கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணேன். இதை மட்டும் நான் கடைசியாக வச்சிருந்து ஓப்பன் பண்ணேன். எதுக்காக வச்சிருந்து ஓப்பன் பண்ணேன், இதோட இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இதை ஓப்பன் பண்ணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசியாக நான் இதை ஓப்பன் பண்ண உடனே கடைசி மூணாவது இதுக்கு அப்புறமே எனக்கு கிடச்சிச்சு. மூணாவது கிடைச்சிச்சு, என்ன சோ லக்கி. அப்புறமேட்டுக்கு தான் தெரிஞ்சு இந்த கன் ஸ்கின் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் கன் ஸ்கின்னு ஸ்கேரில் அப்படின்னு அப்புறமேட்டுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு. கேம் ஸ்டார்டிங்கில் நான் டாப்அப் பண்ணி ஃபஸ்ட்டு எனக்கு கிடச்ச ரொம்பவே சூப்பரான பெஸ்ட்டு கன்னா இந்த குப்பி ஸ்கேர் தான். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. இது எப்போ எனக்கு கிடச்சிச்சோ அப்போலேருந்து நான் ஸ்கேர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் லாங் ரேஞ்சுக்கு. இப்போ தான் நான் எக்ஸாமிட்டு மற்ற கன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சேஞ்ச் ஆகியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு லாங் ரேஞ்ச் கன் அவ்வளோவா யூஸ் பண்ணது என்னென்னா ஸ்கேர் தான். ஸ்கேருக்கு எனக்கு ஒரு நல்ல கன் ஸ்கின் இருக்குங்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் தென் ஸ்கேருக்கு ஏண்டா வேறு எந்த ஸ்கின்னும் கிடையாது, இந்த ஒரு கன் ஸ்கின் மட்டும்தான் இருக்குது. நான் தேவையில்லாத எந்த கன் ஸ்கின்னும் கலெக்ட் பண்ண மாட்டேன். அண்ட் தென் உங்ககிட்ட ஒரே ஒரு பெஸ்ட்டு கன் ஸ்கின் இருந்துச்சுனா அதோட முடிச்சிங்க, அதுக்கப்புறம் எந்த கன் ஸ்கின்னும் தேடி போக தேவையில்லை. நமக்கு இந்த ஒரு கன் ஸ்கின் இருந்தாலே போதும், இதுவே நல்ல பெஸ்ட்டான கன் ஸ்கின். ஓகேவா, ஓகே, நமக்கு இன்னும் 3 வெப்பன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த 3 வெப்பன்ஸையும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் அப்புறம் பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னா மொத்தமாக எல்லா கன்ஸுமே முடிஞ்சு ஃப்ரீ ஃபயர் டோட்டலாக முடிஞ்சதுங்கிற கதை மாதிரி தான் வரும். அண்ட் தென் அப்டேட்க்கு அப்புறம் ஏயூஜின்னு ஒரு புது கன் வருது, அந்த கன்னுக்கான எக்ஸ்பிளைன் அப்டேட் வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறமேட்டுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் போடலான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். பப்ஜி வீடியோஸ் கண்டிப்பாக போடுறேன்,
பப்ஜி வீடியோஸ் 20 வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன். அண்ட் தென் நான் குறைச்சிக்கிறேன், 10 வீடியோவை போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பப்ஜி கேம் பிடிக்கல அவ்வளோதான். ஓகேவா, நான் அது 20 வீடியோவை 20 வீடியோலேருந்து 10 வீடியோவை குறைச்சிக்கிறேன். ஓகேவா. அண்ட் தென் இந்த கன்னோட எப்படி ஹெட் ஷாட் அடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, அழுத்தி பாடியில் மாட்டினதுமே அழுத்தி மேலே தூக்கிடணும், ஜஸ்ட் அவ்வளோதான். பட் இதோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹெட் ஷாட் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு டேமேஜ் கொடுத்தாகணும், இன்னொரு ஹெட் ஷாட் போட்டாகணும். அந்த ஹெட் ஷாட் போடுறதுக்குள்ளே ரீகாயில் ஆக ஆரம்பிச்சிது. ரீகாயில் ஆகிறதுனால எனிமியை சீக்கிரம் அடிக்க முடியல. அண்ட் தென் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நம்ம சேனலுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ண மாதிரி. ஓகே.